சவர்மா கடை போட்டதான் போட்டோம், யாரையுமே காணுமே. சவர்மா வாங்கலையோ? சவர்மா சவர்மா சிக்கன் சவர்மா. எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டி, இந்த சவர்மா கடைக்காரங்க எங்க போறாங்க? எங்கேயும் போலமா, நான் தான் அது. இது மூஞ்சி பார்த்தா பஞ்சு முட்டை விக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. சன வேணாம்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். என்னமா சவர்மா வாங்கிக்கிறியா? சவர்மாவா? சவர்மா தாமா, பின்ன என்ன தோசமாவா? இவளும் இவ மூஞ்சும் இவெல்லாம் பஞ்சு முட்டை வாங்கிட்டீங்கதா லாக்கி. இவ எங்க சவர்மா வாங்க போறா? என்னது இவதான் சிம்ரனா? வண்டி டயர்ல அடிபட்டு கண்ணு ரெண்டு பிதுங்கி இருக்க மாதிரி இருக்கு, இவள பத்தி சிம்ரனுங்க. என்னது பாக்குறதுக்கு அழகா இருக்கலா, இந்த மூஞ்ச முதல்ல பாக்குற மாதிரி கூட இல்லையே. என்ன பார்த்தா குறை சொல்ற? இருடி இந்த சிம்ரன், ஹேப்பி பர்த்டே டு யூ. இவெல்லாம் ஒரு மூஞ்சி, இவளுக்கு பிறந்த நாள் ஒண்ணுதான் குறைச்சல். அடே ஹெல்மெட் மாட்டா, இன்னைக்கு அடி எனக்கு பிறந்த நாள். ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான். இப்ப என்ன இருக்கு? இன்னைக்கு ஏன் டி விஷ் பண்ற? அதுவாடி, நீ என்னைக்கு ட்ரீட் வைக்கறியோ அது வரைக்கும் நான் விஷ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். கர்மம் இது வரையா? சரி சரி, பேசாம இன்னைக்கே ட்ரீட் வச்சிடுறேன். ஆமா, உனக்கு என்னதான்டி வேணும்னு சொல்லி தோல. அடியே, இப்ப நம்ம ஷவர்மா கடையில தானே நிக்கோம், பேசாம ஷவர்மாவே வாங்கி கொடுத்துரு. இப்படி இந்த ஷவர்மாலாம் நல்லா இருக்காதுடி, வேற ஏதாவது வாங்கி தரேன். வேணா வேணா, நீ என்ன இப்படி சொல்லி ஏமாத்திடுவே, எனக்கு ஷவர்மாவே போதும், வாங்கி கொடு. ஏக்கா நெட்டக்காளி, ஏக்கா ஒரு ஷவர்மா கொடுங்க. என்னது நெட்டக்காளியா? அடியே பஞ்சு முட்டை மண்டக்காரி, என்ன பத்தியா நெட்டக்காளின்ற? ஷவர்மா கேக்குறியன்ட்டு நான் அமைதியா இருக்கேன். இதோ எடுத்துட்டு வரேம்மா. அதோ அந்த சீட்ல உட்காருங்க. இங்க தானே கத்திய வச்சேன், காணலிய. வாடி உட்காருவோம். சொல்றதா சொல்ல, ரெண்டு சவர்மா சொல்ல வேண்டியதுனடி? மூடிக்கிட்டு இரு, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு வேணாம். ஏன்டி வேண்டாம்? அப்போ எனக்கே ரெண்டா சொல்லேன். ஐயோ ஐயோ, முதல்ல ஒரு சவர்மாக்கு தாங்குறாளான்னு தெரியலையே, ரெண்டு வேற கேக்குற. சரிடி, முதல்ல இத சாப்பிட, அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். அடியே, இப்ப ட்ரெண்டிங் சாங் என்ன தெரியுமா? வழி நெடுக காட்டு பண்ணி, அதானடி. அந்த காட்டு பண்ணியோட இப்ப இன்னொன்னு ட்ரெண்டிங்ல போகுது தெரியுமா? ஆமாடி, இப்ப எல்லா யூடியூபரும் ஷார்ட்ல இதோ அதோ பழைய சாங் போட்டாங்களே, அது என்னன்னு மறந்துருச்சு. ட்ரெண்டிங் ஷார்ட்ஸ் தானே, எனக்கு தெரியும். கொடியை ஏத்தி வண்டியில, பொள்ளாச்சி சந்தையில, விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணே, நீயும் வித்து போட்டு பணத்தை என்னே செல்ல கண்ணே. விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணே, நீயும் வித்து போட்டு பணத்தை என்னே செல்ல கண்ணே. பாத்தியாடி, ஷவர்மா விக்கிற ஆண்டிக்கெல்லாம் ட்ரெண்டிங் ஷார்ட்ஸ் தெரிஞ்சிருக்கு. என்னது ஆண்டியா? சாரி சாரி, தப்பா சொல்லிட்டா. அவங்கள பார்த்தா ஆண்டின்னு சொல்லக்கூடாது, பாட்டின்னு சொல்லணும். என்னடி சொல்ற, பாட்டியா? பின்ன நீங்க ஃபியூட்டியா? இவளுகிட்ட வாயை கொடுத்து வாயை புண்ணாக்குறதுக்கே பேசாம சவர்மாவே போடலாம். கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன், கத்தியை தான் கண்டு கொண்டேன், வீரல் சூடும் பார்த்து வெட்டு. என்ன இந்த ஆண்டி, சவர்மா போடுறாங்களா இல்ல சோப் போடுறாங்களான்னு தெரியலையே. என்னம்மா, உங்க வீட்டுல எல்லாம் கத்தி வச்சுதான் நீங்க சோப் போடுவீங்களா? ஓகே, ஒரு சவர்மா ரெடி. இந்தாங்கம்மா உங்க சவர்மா. அவகிட்ட கொண்டு போய் குடுங்கம்மா. ஐய், சவர்மா ரொம்ப நல்லா இருக்கு, உனக்கு வேணுமாடி? ஐயய்ய, நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்கேன்னு நினைக்கேன், எனக்கு சவர்மா வேண்டாம். சவர்மா போய் சாப்பிட்டுட்டு மண்டை போட சொல்றியா? ஏதாவது ஒரு கடையில அந்த மாதிரி இருக்கும், ஏதாவது ஒரு கடையா இது இருந்துட்டா? என்னடி நீ வேற குழப்புற, லேசா தொண்டை விக்கிற மாதிரி இருக்குடி. அம்மடியோ, நான் இதுக்கு பொறுப்பு இல்ல. ஏ சிம்ரனி, எங்க ஓடுத? நின்னு நின்னு, சவர்மா காசு கொடுத்துட்டு போ. முதல்ல அவ உயிரோட இருப்பாளே தெரியல, இருந்தா காசு தரேன். ஐயோ, தொண்டெல்லாம் இருபது மாதிரி இருக்கே, நான் ஹாஸ்பிட்டல் போறேன். அவ செத்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஷவர்மாக்கு 50 ரூபாய் கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு நகலு. இந்த அம்மா 50 ரூபா. அடியே நின்னுடி, எப்போ சனிக்க மாட்டேன் நில்லு. ஏய், எங்க போற? வேற எங்க போறேன், என் ஃப்ரெண்ட போய் ஹாஸ்பிட்டல்ல பாக்க போறேன். ஹாஸ்பிட்டல் ஏன் போற? ஸ்ட்ரைட்டா மார்ஜரிக்கே பேரு, எப்படியும் போனாம அங்கதான் கிடப்பா. அடியே மை டியர் குண்டூஸ், யாரு செத்தா எனக்கு என்ன, போங்கடா போங்க. சவர்மா திங்க வாங்கடா வாங்க, அதுவே போதும். ஹாய் மச்சான். ஆ, காலையில போய்டேன் மச்சான். அட நாத்தம் பிடிச்ச பேல்வளா, சாப்பிடுற இடத்துல வந்து என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க? டேய் மச்சான் நில்லுடா. என்னடா, சாப்பிடுற நேரத்துல இங்கேயே நிக்கணும், வா சாப்பிட போலாம். இங்கேயே சாப்பிடலாமே, இங்க என்னடா இருக்கு சாப்பிடுறதுக்கு? என்னது இங்க என்ன இருக்கா? இவ்ளோ பெரிய சவர்மா கடை இருக்கு, பக்கத்துல நான் இருக்கேன். பின்ன சரி தம்பி, இதோ போடுறேன். ஐயோ, காலேஜ்ல வந்து கடை வச்சது தப்பா போச்சே,
அம்புடு பெலுவில் ஆன்டி ஆன்டின்னு கூப்பிட்றானுங்க. இன்னைக்கு வர்றவெல்ல தான் உங்களுக்கு வயசு 16ஆ 15ஆன்னு கேட்டாங்க, ஆனால் இந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ஆன்டி ஆன்டின்னு கூப்பிட்டு கட்டுப்பேத்துறானுங்களே. இருங்கடா இருங்க, இந்த சவர்மா சாப்பிட்டு நீங்க இருந்தா தானே. என்னடா இது, அரக்கரண்டி என்னத்தை கொடுத்தாலும் அபுக்க அபுக்குன்னு சாப்பிடுவோம், சவர்மா பார்த்தா ஏன் சரு கடிக்கான்னு தெரியலையே. தம்பி சவர்மா ரெடி. சரி சரி, அடே மஞ்ச மண்டையா, இந்தாடா சவர்மா. இந்த அரக்கரண்டி நம்ம யாவாரத்தை எடுத்துருவோம் போல தெரியுது. என்னடா ஆச்சு, பிரியாணியா ஷவர்மாவான்னு ஏன்டா பச்சைமட்ட வச்சிட்டு இருக்கீங்க? டே ஷவர்மா கடையில இருந்துட்டு ஏன்டா பிரியாணியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? என் வியாபாரத்தை கெடுக்காதீங்கடா. டே அரக்கரண்டி, அவன் என்னத்த தின்னுட்டு செத்தான்னு தெரியலடா, ஏன்டா ஷவர்மா மேல பழி தூக்கி போடுற? அட பிக்காரி பேலே, இப்படி வந்து என் வியாபாரத்தை கெடுத்துட்டியடா. டேய் டேய், ஷவர்மா பிரியாணியே இப்படி வாயாலே பேசிட்டு இருந்தா எப்படி, அடிச்சு யாரு பெருசுன்னு காட்டிடுங்க. அடியே ஒத்த தாமர, எங்க கடைய காலி பண்ண தான் நீ நல்லா பிளான போடுற. என்னடா காலி கண்டுபிடிச்சடோய், வடிவேல் காமெடி ஆக்கலாம் பாக்குறீங்க, அது இங்க நடக்காதடியே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அஞ்சனா, தீபிகா, தக்ஷன், குருவே வெங்கடேஷ், அனுஷியா, விமலா தேவி, ரூத், அப்துல் ஹபீத், அப்புறம் மங்களமாரிக்கும் ஜெகன் அருள்ராஜுக்கும் வெட்டிங் அனிவர்சரி விஷ் பண்ண சொல்லிருக்காங்க. ஹேப்பி வெட்டிங் அனிவர்சரி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உங்க நேம் இந்த லிஸ்ட்ல வரலையா, நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா வரும், மறக்காம பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இந்த வீடியோ மட்டும் இல்ல, நாம போடுற ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லும்போது எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கு. தொடர்ந்து வீடியோ பாருங்க, உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிக்கிட்டே இருங்க.